ஹியூமன்ஸ் ப்ளாக் வேர் எவ்ரிதிங் இஸ் டிலைட். எல்லோரும் சுகமாக இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ப்ளாக் ஆரம்பிக்கிறேன். எல்லோரோட மூஞ்சிலையும் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. தீபாவளி வரப்போகிறதே, ட்ரெஸ் வாங்கியாச்சா, அதுக்கு தேர்ந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சா, வெடி வாங்கியாச்சா, அது வேற கவர்மெண்ட் இந்த தரம் மத்தாப்பு கொடுத்துக்கன்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, நல்லது தானே சொல்லியிருக்காங்க, கேட்டுக்கலாமே நாமளும். என்ன மாதிரி கொஞ்சம் வெடி பிரியர்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான், இருந்தாலும் ஒன்று ரெண்டு அப்பப்போ வெடிச்சுக்கலாம், ஆனால் அவங்க சொல்கிற டயத்துக்குள்ளே. அதெல்லாம் விடுங்க, எல்லாரும் கங்கா ஸ்நானம் ஆச்சாங்கிறதுக்கு அப்புறமா கேட்குற ஒரே கேள்வி என்ன, என்ன இந்த வருஷம் தீபாவளி ஸ்வீட் உங்கள் வீட்டில் அப்படின்னு தானே கேட்பாங்க. அதுக்கு பதில் சொல்ல தான் வந்திருக்கேன். என்கிட்டயும் நிறைய பேர் கேட்டாச்சு, போன வருஷம் நான் பண்ணின தூத் பேடா, பாதாம் அல்வா, வெள்ளையப்பம், உக்காரை எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது போன வருஷம் பிரியா, இந்த வருஷம் கிடைக்கு வா அப்படின்னு சொல்கிறவளுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக நாம் பண்ண போகிற ஸ்வீட் ஐட்டம் பன்னீர் பர்ஃபி. கொஞ்சோண்டு வெந்தய பருப்பு சேர்த்து பன்னீர் பர்ஃபி தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறது அப்படின்னு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னால், ஆஸ் யூஷுவல், எல்லோரும் வீடியோவை பார்த்துட்டு ஃபுல்லாக ஒரு லைக்கையும் போட்டு கமெண்ட்டையும் போட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேரையும் பண்ணி என்னை கொஞ்சம் தூக்கி விடுங்கப்பா, அடுத்த தீபாவளிக்குள்ளே ஒரு 2000 சப்ஸ்கிரைபர்களுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இப்படியே பேசிகிட்டே இருந்தால் பர்ஃபி யார் பண்ணுறது, நம்ம தான் பண்ணலாம், வாங்க போகலாம். எந்த பண்டிகையா இருந்தாலும் நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பிள்ளையார்கிட்ட ஒரு தேங்காயை வைத்து நமஸ்காரம் பண்ணிட்டு நம்மளுடைய பெரியவாள்கிட்ட ஆசிர்வாதத்தையும் வாங்கிட்டு எந்த வேலையும் தொடங்கு அப்படிங்கிறது என்னுடைய அம்மாவின் பழக்கம். அதையே நானும் பின்பற்றுறேன். ஸோ தேங்காயை வச்சாச்சு, நமஸ்காரம் பண்ணியாச்சு. இந்த தீபாவளி எல்லோருக்கும் மிகுந்த ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் விக்னம் இல்லாம எல்லா விஷயங்களும் திருப்தியா அமையணும் அப்படிங்கிற வேண்டுதலையோட இப்ப நாம பட்சணம் பண்றத ஆரம்பிக்கலாம். வாங்க, மங்களகரமா பால் காய்ச்சும் வைபவத்தோட நம்ம ஸ்வீட் மேக்கிங் ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபுல் கிரீம் பேக்கெட்டா பால் காய்ச்சுவோம். இது காய்ச்சின் இருக்கிற நேரத்துல 200 கிராம் பன்னீரை நல்லா துருவி எடுத்துக்கலாம். அந்த துருவி முடிக்கிறதுக்குள்ளேயே அடடா இந்த பக்கம் பாருங்க, பால் பொங்கிடுத்து. சோ இதையும் அடக்கி எடுத்து வச்சுட்டு இப்ப மெயின் இன்கிரீடியன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பாப்போம். வாங்க, 200 கிராம் பன்னீரை துருவி எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அதே அளவு 200 கிராம் சர்க்கரை எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இது ஒரு 60-70 கிராம் முந்திரி பருப்பு இருக்கும். அதுல நம்ம பால் காய்ச்சணும் பார்த்தீங்களா, அந்த சூடான பாலை இதுல ஊத்தி, அதாவது ஒரு அரை டம்ளர்ல இருந்து ஒரு டம்ளர் இது மூழ்கிற அளவுக்கு ஊத்தி ஒரு மணி நேரம் ஊற வச்சா போதும். இப்ப மத்த இன்கிரீடியன்ஸையும் பாத்துருவோம். வாங்க, இந்த முந்திரி பருப்பு ஒரு பைண்டிங் ஏஜென்டா வேலை செய்யும். அடுத்து ஏலக்காய் பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு இருக்கேன். கீ, அதாவது நெய், 1-1.5 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் யூஸ் ஆகும். அது போடும்போது உங்களுக்கு கரெக்டா சொல்றேன். அடுத்து கார்னிஷிங்காக மேல தூவறதுக்காக, தீபாவளி இல்லையா கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கட்டுமேனு பிஸ்தா வாங்கி அதை பொடி பண்ணி வச்சிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள்ட்ட பாதாம் இருந்தாலும் பாதாம் போடலாம், இல்ல முந்திரி பருப்பு இருந்தா முந்திரி பருப்பு போடலாம், இல்ல எதுவுமே போடலனாலும் அவ்வளவு டேஸ்ட்ஃபுல்லா இருக்கும். இது இந்த முந்திரி பருப்பு ஊறுற வரைக்கும் நமக்கு வேலையில, ஒரு மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மிக்சி ஜார்ல இந்த பாலோட சேர்த்து முந்திரியும் போடலாம், அதோட பன்னீரையும் சேர்க்கலாம். இது ரெண்டுத்தையும் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்து அதுக்கப்புறமா தான் சர்க்கரையை சேர்க்கணும். ஸோ இப்போ நாம பன்னீரையும் அந்த பாலோட சேர்ந்த முந்திரி பருப்பையும் போட்டு அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ சர்க்கரையை சேர்ப்போம். இதையும் நாம நல்லா வெழுமூணு அரைச்சின்னு வரலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில எவ்வளோ ரிச்சா இருக்கு அந்த டெக்ஸ்டர்ல. ஸோ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வரலாம். இப்போ நாம கேஸை பற்ற வச்சு கடாய போட்டு 1-1.5 டேபிள் ஸ்பூன் கீ போடுறேன் நான். அது கொஞ்சம் உருகினதுக்கு அப்புறமா நாம அரைச்சி வச்சிருந்தோம் மிக்சர் பன்னீர் பால் முந்திரி அண்ட் சர்க்கரை, அதை இதில் போடுவோம். போட்டு மீடியம்லேயோ இல்லை அதோட கொஞ்சம் கம்மியாகவோ ஃப்ளேமை வச்சு நல்லா கைவிடாமல் கலரணும். ஏன்னா முந்திரி போட்டதுனால சீக்கிரமாக அடிபிடிச்சிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக பக்கத்தில் இருந்து பொறுமையாக கலர்ற வேலையை பார்க்கணும். இது நல்லா சுண்டி சுருள வரும். அதே மாதிரி நெய் லைட்டாக மேலே வெளியில் விட்டு வரும். நான் இந்த கன்சிஸ்டன்சி எது அப்படிங்கிறத எடுக்கும்போது உங்களுக்கு கட்டாயமாக சொல்கிறேன். ஸோ நான் கலர ஆரம்பிச்சு கரெக்டாக 5 மினிட்ஸ் ஆகுது. நான் மீடியம்ல தான் வச்சு கலர்றேன். ஸோ நான் கலர ஆரம்பிச்சு இது வரைக்கும் 7-8 நிமிஷம் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி திக்காக வரும். இது ரொம்ப சுருளவும் விடக்கூடாது. இதை கொஞ்சம் பதம் பார்த்து எடுத்துடணும். அது என்ன பதம் அப்படின்னா, கையை நல்லா தண்ணியில் நினைச்சுன்ட்டு, ஏன்னா பயங்கரமாக சுடும் இல்லையா, இதுலேருந்து கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன்ல எடுத்து அதை லைட்டாக உருட்டி பாருங்க. கையில லைட்டா ஒட்டாம உருள்றதுக்கு வந்தது அப்படின்னா அதுதான் பதம், நீங்க உடனே எடுத்துடலாம். இல்ல கொஞ்சம் லைட்டா ஒட்டித்து ஸ்டிக்கியாவே இருக்கு அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நீங்க மீடியம்ல வச்சு கலரலாம். இறக்கிறதுக்கு முன்னால ஏலக்காய் பொடியை தூவி ஒரு 2-1 நிமிஷம் நல்லா கலரி விட்டுட்டேன்.
இப்ப நம்ம எடுக்கிற டைம் வந்துடுத்தோம். அதனால நான் வந்து ஏற்கனவே ஒரு தட்டுல வந்து நெய் தடவி வச்சிருக்கேன், அதுலதான் நான் இப்ப கலரி கொட்டின் இருக்கேன். என்ன பிரியா, பண்ணும் போது ரெண்டு காது உள்ள ஏனத்துல ஆரம்பிச்ச, ஏதாவது குளறுபடி ஆகி ஒத்த கை புடியில இப்ப இன்னொரு ஏனத்துல இருக்கேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இந்த ரெண்டு கை ஏனத்தை வச்சு என்னால திருப்பி கொட்ட முடியல. சோ இதனால ஏனத்தை நான் மாத்தினேன், தவிர வேற ஒன்றும் ஆகல. அதனால தீபாவளி அப்படின்னா ஒரு ரெண்டு சாமான் ஜாஸ்தி ஆகத்தானே ஆகும், அதனால ஒன்றும் பார்க்க முடியாது. நமக்கு ஸ்வீட் நல்லபடியா வரணும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ ஜம்முன்னு கொட்டியாச்சு. இப்போ கொஞ்சோண்டு ஒரு டீஸ்பூன் நெய்யை மேலே ஊற்றி அதை எல்லாம் சமன்படுத்துவோம். அந்த ஸ்பூனாலேயே மேல் சர்ஃபேஸ் எல்லாத்தையும் ஸ்மூத் ஆக்குவோம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்லைஸ் போட முடியும். மேலே அலங்காரத்துக்காக எடுத்து வச்சிருந்த பிஸ்தா பருப்பை இப்போ மேலே தூவுவோம். ஸோ நம்மளுடைய பன்னீர் பர்ஃபி ஃபர்ஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிடுது. பட் ஒரு 4 மணி நேரம் ஆகும் இது வந்து நல்லா கூலிங் வரத்துக்கு. ஸோ அது நல்லா கூல் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை ஸ்லைஸ் போடணும். இது சூடோட ஸ்லைஸ் போட்டோம் அப்படின்னா அது சரியாக வராது, அதனால நல்லா ஆறுனதுக்கப்புறமா வந்து ஸ்லைஸ் போடலாம். ஸோ நாம் எல்லாத்தையும் போட்டாச்சு, இனிமேல் கீத்து போட வேண்டியதான். எப்படி கீத்து போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த நெய் வந்து ஊசாகி சைடில் வந்திருக்கு, அதையே அந்த கத்தியில் தடவி நாம் ஸ்லைஸ் போடலாம். ஸோ ஜம்முன்னு ஸ்லைசஸ் போட்டாச்சு, சுவாமி நேவேத்தியமும் ஆச்சு. லைட்டாக கொஞ்சம் அந்த சைடில் எடுத்து நாம டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. இருந்தாலும் வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பட்டம் வாங்கினாதானே ஒரு பெருமை. ஸோ நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றி என்னுடைய கணவர்கிட்ட எடுத்துன்னு போகிறேன். என்ன கமெண்ட் வருதுன்னு பார்ப்போம். வாங்க பன்னீர் பர்ஃபி. சூப்பரான கமெண்ட் தான் இல்லையா? அவர் கேட்டால் டெக்ஸ்டர் ஏன் வந்து டெக்ஸ்டர் வந்து ஒரு மாதிரி ஃபிக்ஸட் ஷேப்பாக மைசூர் பாக்கு மாதிரி வரல அப்படின்னா, பால் சம்மந்தப்பட்ட எந்த ஸ்வீட்டுமே இந்த மாதிரி ஒரு லைட் கன்சிஸ்டன்சியில் தான் வரும், அதனால தான் அந்த டெக்ஸ்டரில் வந்திருக்கு. ஸோ டேஸ்ட் அப்படிங்கும்போது அபரிமிதமாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. அடுத்து இன்னொரு தீபாவளி ஸ்வீட்டில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்ரீ ஆராம்குமார் சைனிங் ஆஃப். ஸ்டே சேஃப், ஸ்டே ஸ்ட்ராங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.